டான் பிராச்சியோட அம்மாவை மீட் பண்ணிருந்தாருன்னா என் பொண்ணு பிராச்சி மாதிரி இருக்கணும்னு சொல்லிருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லிருப்பாரு தெரியுமா? என் பொண்ணு ரியாவும் அவ அக்கா பிராச்சி மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிருப்பாரு. நோ நோ நோ, கிட்ட வராதீங்க, அத ப்ளீஸ் கிட்ட வராதீங்க. நீங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்க, நீங்க என்கிட்ட உங்க ரியா கிட்டே போய் சொல்லிருக்கீங்கல்ல, பெரிய போய் சொல்லிருக்கீங்க. ஹவ் கேன் யூ டு திஸ் அத்த? நான் சின்ன வயசுல இருந்தே போய் சொல்லிதான் வளர்த்திருக்கீங்க அத்த. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் கூட என்ன விட்டு என் அம்மாவை தூரமா வச்சுட்டீங்கல்ல, என் அக்கா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டீங்கல்ல. உங்களுக்கே தெரியும், இந்த உலகத்துல ரொம்ப ஆசைப்படுறது எங்க அம்மாவை தான். தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன விட்டு பிரிச்சுட்டீங்கல்ல. அதோட எங்க அப்பாவும் அவரோட வைஃப் கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும்ல, அப்பாவுக்கு அவர் வைஃப் நான் ரொம்ப பிடிக்கும் அத்த. எப்படி அத்த, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்க? ராஜி உன்னோட அக்கா இல்ல, ராஜி என் அக்கா தான். பாருங்க, இது என் அம்மா, அவங்க கையில இருக்கிறது என்ன? உங்களுக்கு தான் இவங்க யாரும் நல்லா தெரியுமே அத்த, தெரியும்ல. மெதுவா பிராச்சி. ஏய் என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, நான் உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். அட, உன்னோட கொலுசு அத கூட என்னன்னா நான் போட்டு விடுறேன். நிறைய பேருக்கு போட்டு விட்டுருக்கேன். டைமிங் இருக்கு. நல்லா இருக்கு. Thank you. Welcome. சரி, நான் உன்ன கேக்கலாமா? கேளு. வெளியில சரிதா ஆண்டி, அம்மா, சஹனா எல்லாருக்கும் முன்னாடி ஏன் என் மேல அவ்வளவு கேர் எடுத்துக்கற? கேர்? நான் எங்க கேர் எடுத்துக்கிட்டேன்? அதான் அம்மா சொன்னாங்கல்ல, நான் பிராச்சிய உள்ள கூட்டிட்டு போறேன்னு. அப்ப நான் கூட்டிட்டு போறேன்னு நீ சொன்ன, அது எப்படி? நீ கேரோ அக்ரையோ சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேரு ஒரு சின்ன ஹெல்ப்னு சொல்லுவாங்க, சின்ன ஹெல்ப். ஆனா உன்னோட அந்த ஹெல்ப் இருக்கே பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. இதனால என்னெல்லாம் பேச்சு கேட்கணுமோ என்னமோ. ஏன் ஹெல்ப்பால பிரச்சனை வந்துருமா? சஹனா பயங்கரமா கிண்டல் பண்ணுவா. என்ன கிண்டல் பண்ணுவா? இந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை போட்டுக்கணும். தேங்க் யூ. தேங்க்ஸ் எதுக்கு? இது என்னோட கடமை. கிவ் டு மீ. சரி, அதெல்லாம் போட்டு பிராச்சி. சஹனா என்ன சொல்லுவா? என்ன சொல்லி கிண்டல் பண்ணுவா சொல்லு. அவ வீட்டுக்கு ரியா விஷயத்துல தயவு செஞ்சு தலையிடாத பிளீஸ். ராஜி, இத பாரு, நீ சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் நான் இருப்பேன், அதை கேட்காமலாம் என்னால இருக்க முடியாது. நான் தான் சொல்லிட்டேன், தலையிட கூடாதுன்னா கூடாதுதான். பாரு பிரச்சி, என்னால இப்ப ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது, என்னால கேட்காமயும் இருக்க முடியாது. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். சரி, நானும் கூட வரேன். நீ இப்ப எங்க போற? நீ பெட்ட விட்டு இறங்க கூடாது. இங்க பாரு, அது என்னன்னா ரியா பத்தின விஷயம் இல்ல, அம்மா பத்தின விஷயம். மம்மி என்ன நினைச்சு டென்ஷனா இருப்பாங்கல்ல, நான் அவங்கள போய் பாக்கணும்ல, அதுக்காக தான். சரி, நீவும் உடம்ப பாத்துக்கணும். Thank you. I'll see you. Get well soon. போனதும் ஃபோன் பண்ணு. Okay. Good night.
பெண் எப்படி இங்க வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? ஆனா மத்த திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சஹானா அவதான் எல்லாத்தையும் அங்க எங்கன்னு தூக்கி போடுவா. என் தங்கச்சி, நீ இங்க இருந்திருந்தா உனக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையனை பத்தி சொல்லிருப்பேன். இப்ப நீ இங்க இல்லனாலும் என் முன்னாடி இருக்கல்ல, சொல்றேன் கேளு. ஒரு பையன் இருக்கான், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இருந்திருந்தா உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் அந்த மாதிரி பையன், ஆனா கொஞ்சம் லூசு, ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். ஆனா மனசளவுல ரொம்ப நல்லவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் பேர் என்ன தெரியுமா? ரன்பீர். நீ அவனை மீட் பண்ணா உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ரியா, I love you. I don't love you anymore. I don't love you anymore. Please. Please stay away from me. Stay away. உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. பிராஜோட மாமா எனக்கு என்ன வேணும்னு தெரியும்ல. தெரியுமா இல்லையா? பிராஜோட அம்மா அப்பாக்கு என்ன வேணும்னு தெரியும்ல. அப்புறம் பிராஜ் எனக்கு என்ன வேணும்னு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கோ. எல்லாம் தெரியும். பட் டோன்ட் கிவ் மீ எனி ரீசன். டோன்ட் கிவ் மீ எக்ஸ்கியூஸ். அத்த உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா விஷயமும் தெரியும். ஆனா எல்லாத்தையும் கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. ஏன் சொல்லுங்க அத்த? ஒருவேளை உங்களுக்கு சொல்ல விருப்பமே இல்லைன்னா சொல்லாமலே விட்டுருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம பிராச்சி கேட்டு போன அவ அம்மா அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த குடும்பமே மோசமான குடும்பம். எதுக்கு இதெல்லாம் சொன்னீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல அத்த, நான் பிராச்சியோட அம்மா கூட எவ்வளவு அட்டாச்சா இருந்தேன். எங்களுக்குள்ள எவ்வளவு அழகான பாண்டிங் உருவாச்சு தெரியும்ல. நான் ஒவ்வொரு நாளும் அவங்களை பாக்குறதுக்கு காரணத்தை உருவாக்கின. ஆனா அவங்களுக்கு எனக்குள்ள உறவு இருந்திருக்கு. அவங்கள சந்திக்க எனக்கு உரிமை இருக்கு. அப்படி இருந்து அந்த உரிமையை பறிச்சிருக்கீங்க. ஏன் அத்தையே அந்த மாதிரி ஏன் பண்ணீங்க? அந்த உரிமையை நீங்க எந்த உரிமை வச்சு பொறிச்சீங்கன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பதில் இருக்காத? I love you ரியா. No, don't love me. But I don't love you. உங்களுக்கு என்னல தெரியும்ல, என்னோட வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்னோட மாம் தான். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா அந்த சந்தோஷத்தை விட்டு என்ன நீங்க விலக்கி வச்சிருக்கீங்க? பிராச்சியோட அம்மா கிட்ட இது இல்லைன்னு சொன்னீங்களே, அப்படிலாம் இல்ல. அவங்க எல்லாரும் மேலயும் அன்பாவும் பாசமாவும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் என் மேல அவ்வளவு அன்பு பொழிஞ்சாங்க. நீங்க ஒரு அம்மாவா அவங்க பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க, ஒரு அக்காவா தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்க, ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. ஹவ் குட் யூ டு திஸ் அத்த? ஹவ் குட் யூ டு திஸ்? நான் அம்மா அடிக்கடி சந்திச்சோம். ஆனா உங்களால தான் அடிக்கடி என்னால அவங்களை சந்திக்க முடியாம போயிடுச்சு. அது காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க என் மனசுக்குள்ள அவங்களுக்கு எதிரான வெறுப்பை விதைச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதனால நான் அவங்களை வெறுத்த சந்திக்கவே இல்ல. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு மனசளவுல கனெக்ஷன் இருக்கு, பிளட் கனெக்ஷன் இருக்கு. நாங்க சந்திப்போம். ஒவ்வொரு தடவையும் நாங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா உங்களால உங்களால எங்க குடும்பம் ஒன்னு சேரல. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். நான் என் பிராச்சி அக்காவையும் என் அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வருவேன். அவங்க இழந்த உரிமைய அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், பிராச்சியோடைய அம்மா தான் என் அம்மான்னு சொல்லுவேன். நான் பிரக்யாவை இந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன். அது நடக்கணும்னா கண்டிப்பா ரியா என் கண்ட்ரோல்ல தான் இருந்தாகணும். பிரக்யா, பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ எப்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உனக்கு ஜுரம் வந்ததுனால நீ அப்படியே படுத்து தூங்கிட்டப்பா. அப்படியா? நான் தூங்கிட்டேனா? இங்க பாருப்பா,
நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நான் எப்ப தூங்குறனே எனக்கு தெரியல. நான் அசந்ததே தெரியல. நான் அப்படியே தூங்கி இருக்கேன். நீ என்னமோ அசந்து தூங்குனதுனால என்னமோ உன்னோட கப்பல் கவுந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் போய் தண்ணி குடிக்கறேன். சீக்கிரமா போ. நல்ல வேளை. இப்ப ஜுரம் இல்ல. இது போதும். ஒரு விஷயம் சொல்லவா? என் மேல இவ்வளவு அன்பு காட்டுனீங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப கெட்டு போயிடுவேன். நீ அப்படி கெட்டு போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா என்னால உன் மேல அன்பு காட்டாம இருக்கவே முடியாது. பல வருஷமா சேர்த்து வச்ச அன்பு இல்ல, அத வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்கணும்ல. அது வந்து பாட்டி, ரியா கிட்ட இருந்து போன் வந்ததா? வந்துச்சு. பிளட் குடுத்துட்டாளா? குடுத்துட்டா. பிராச்சி எப்படி இருக்கா? பிராச்சி ரொம்ப நல்லா இருக்கா. குட். அப்புறம் ரியா ஏதாவது சொன்னாலா? ரியா நிறைய விஷயம் சொல்ல வந்தா, ஆனா அவளால சொல்ல முடியல. ஆனா அவ சொன்னா பிராச்சி என்னோட அக்கான்னு. அவ இருந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. என்ன? இந்த மாற்றத்துக்கு முழு காரணமே நீங்கதான். ரியா பிராச்சி கிட்ட சரியா கூட பேச மாட்டா. அவளை அக்கானு கூப்பிடுற இது, இந்த மாற்றம் உங்களாலதான் வந்திருக்கு. நீங்க இருக்கீங்களே, நீங்க என்னோட லக்கி சாம். நான் உண்மையதான் சொல்றேன். இங்க பாருப்பா, என் மேல நீ இவ்வளவு அன்பு வைக்காத, அப்புறம் என்னால இங்க இருந்து போகவே முடியாது. அப்ப நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். உங்களோட அன்பு என்ன கெடுக்குதா இல்லையாங்கறத நாம பாத்துருவோம். அதே மாதிரி நான் உங்களை இங்க இருந்து போக விடுறானான் பாருங்க. ஓ, சேலஞ்ச நான் ஏத்துக்கறேன். நீங்க வேணா பாருங்க உங்களை நான் எந்த அளவுக்கு டார்ச்சர் குடுக்கறேன்னு. ஆனா உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். வேணா பாருங்க. அதாவது விசில் இல்ல, சைனீஸ் டார்ச்சர். ஓ, சேலஞ்ச நான் ஏத்துக்கறேன். தண்ணி குடுமா. இந்தாப்பா தண்ணி. இந்தா குடி. ஹலோ, நீ இப்ப தேடிட்டு இருக்கிய ஒண்ணு உன் தூக்க கெட்டுற கூடாதுன்னு நான் தான் கொண்டு போய் ஹால்ல வச்சிருக்கேன். நான் இப்பவே போய் கொண்டு வரேன். இருங்க 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 இருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அபி, என் முட்டியில வெறும் வலி மட்டும்தான் இருக்கு. இதுக்காக எனக்கு வயசாயிருச்சுன்ற அர்த்தம் கிடையாது. இல்ல, அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு யார் வயசாச்சுன்னு சொன்னது? நீங்க தான் இந்தியாவோட பிடி உஷாவாச்சே. எனக்கு மட்டும் வயசாகி வயசாகி கிழனம் ஆயிடுவேன், ஆனா உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாது. யாரோட பாட்டியா? அதுக்குதான் சொல்றேன், நான் போய் கொண்டு வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ இங்க இருந்து எந்திரிக்கவே கூடாது. நீ எந்திரிச்சேன்னு வை. உன்கிட்ட அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க அப்படியே கோவமா மாறிடுவாங்க. சரிதானே? நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. நீ உட்கார்ந்த இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். பாத்து மெதுவா. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஏய் தல்ஜித், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டார்லிங். இந்த ஐஸ் எல்லாம் வைக்காத. உங்க அக்கா அப்படியே உங்கள மாதிரியே தான். அன்பானவங்க, அழகானவங்க. நீங்க இல்லாத குறைய இவங்க தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ பாட்டி. ஐ லவ் யூ டு டார்லிங். இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க அந்த ரியா தான். ரன்பீர், உன்னோட கேடு கட்ட வாயால ரன்பீர்னு கூப்பிடாத ரியா. ரன்பீர், உனக்கு ஏன் புரியல? உனக்கு முன்னாடி இருக்க வெறுப்போ கோபமோ உனக்கு தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட வெறுப்பும் கோபமும் தான் உனக்கு தெரியும். உன்னோட சுயரூபம் என்னைக்காவது ஒரு நாள் மத்தவங்களுக்கு தெரியும்ன்றத நீ யோசிச்சு பாத்திருக்கியா? அப்படி தெரிஞ்சா அவங்க உன்னை எவ்வளவு வெறுப்பாங்கன்னு நீ நினைச்சிருக்கியா? ரியா மெஹாரா, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ண இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரியும் சில சமயம் மத்தவங்க மேல வெறுப்பு வரும், கோபம் வரும், அது நடக்கிறது ரொம்ப சகஜம் தான். ஆனா அதுக்காக நீ கொலை பண்ண தயங்க மாட்டியா? இது ரொம்ப பெரிய தப்பு. ரன்பீருக்கு இல்ல,
நீ இவ்வளவு நாள் என்கிட்ட தொடர்ந்து போய் சொல்லிட்டே வந்திருக்க. இனி சொல்ல முடியாது. எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த லாரி டிரைவரை நீ ராஜ் கொல்றதுக்காக நீ அப்பாயிண்ட் பண்ணியோ அவனை நான் பிடிச்சிட்டேன் ரியா. அவன் எல்லா எல்லா உண்மையையும் சொல்லிட்டான். இதுவரைக்கும் ராஜியோட லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் வந்ததோ அதுக்கு முழு முழு காரணம் நீதான். நீதான் ரியா. நீதான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த எனக்கு தெரியும். தெரியும் நீ பின்னாடி இருந்துட்டு எனக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பேசிருக்க. ஆனா எனக்கு அது எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. நான் அந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கேன். I'm so stupid. I'm so stupid. நியாயமா பார்த்தா எனக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாம ஆபீஸ்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் திருடு போச்சு. அதுக்கு காரணமும் நீதான். ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்ல. அப்புறம் 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 அந்த 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 fake MMS அது பண்ணது நீதான் யா. நீதான் வெறுப்பு மட்டும்தான் இருந்திருக்கு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. இப்ப நான் உன்னை எந்த அளவுக்கு வெறுக்கணும்ன்றது. நான் உன்னை முழுசா வெறுத்தா கூட நீ பிராஜி மேல காட்டின வெறுப்புக்கு கொஞ்சம் கூட ஈடுணை ஆகாது. நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. நீ என்ன ஏமாத்திருக்க. எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்க. சீஃப்க்கு துரோகம் பண்ணிருக்க. உன்னை நம்மனவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க. ஏன் நீ இதெல்லாம் பண்ணணும். உன் முகத்தை பக்கத்து கூட எனக்கு விருப்பம் இல்ல. Get lost. Just go 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 away from here. Please go yaar. நான் எங்க போறேன் அன்பின். I just wanted you. That's a trend. You wanted me? You want me? You know what? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறதுனால நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறது கூட அருகது கிடையாது. You don't deserve me as a friend. நீ பண்ணதுக்கு எவ்வளவு தூரம் ஏணி வச்சாலும் எட்டாது. அதெல்லாம் கற்பனையில கூட நடக்காது. Please don't say that. நான் உன்ன வெறுக்கற அடியோட வெறுத்துட்டு இருக்கேன். I hate you, Ria. I hate you in my core, Ria. Ranveer, please இந்த மாதிரி சொல்லாத. அவ இன்னொரு செத்து இருப்பா. இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உனக்கு தெரியுமா? இது அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உனக்கு தெரியுமா? இது அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? தான் பொண்ணை இழக்கிறது அவ தலைக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? பாடி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? பாடி நான் என்ன நான் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க உனக்கு தெரியுமா? ப்ளீஸ் ரன்வீர் இன்னும் மன்னிச்சிரு தயவு செஞ்சு என்ன மன்னி. நீ இப்போ கூட நீ என்ன நினைச்ச? பிராச்சி இதெல்லாம் சொல்லி நான் உன்கிட்ட கேக்குறேன்னு நினைச்சியா? சொல்லு. இன்னைக்கு உனக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. இத கடைசி தடவைய சொல்ற. நீதான் அவளை கொல்ல முயற்சி பண்ணன்னு பிராச்சிக்கு நல்லாவே தெரியும். மொத்த ஃபேமிலிக்கும் தெரியும். நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு. நான் அவ இடத்துல இருந்ததா இன்னும் உன் கதையவே நான் முடிச்சிருப்பேன். ஆனா அவ என்ன சொன்னு தெரியுமா? அவ என்ன தடுத்தா? உன்கிட்ட எதையும் கேட்க கூடாதுன்னு அவ தடுத்தா. அவ சொன்னா ரன்வீர் என் மேல சத்தியம், நீ அவளை எதுவும் கேட்க கூடாது, எதுவும் செய்ய கூடாதுன்னு சொன்னா. அவ மட்டும் இல்ல, அந்த மொத்த குடும்பமும் உனக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்கல ரியா. அவங்க எல்லாரும் நினைச்சிருந்தா பண்ணிருப்பாங்க. பண்ணிருக்க முடியும், பண்ணிருக்க முடியாதுன்னா இல்ல. ஏன் தெரியுமா? அவங்க மனசளவுல நல்லவங்க. அவங்களோட மனசு இருக்கே உன்னோட எண்ணத்தை விட, உன்னோட வெறுப்பை விட, உன்னோட கோபத்தை விட ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. Don't touch me. Please எனக்கு புரிஞ்சுக்கோ. Listen to me. Ranveer, please. ஆனா நான் அவங்கள மாதிரி கிடையாதுரியா. என் மனசு அந்த அளவுக்கு தான் பெருசு இல்லையா? Ranveer, please listen to me. நீ சொல்ற எந்த கதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நான் சொல்ற எல்லாத்தையும் தான் நீ கேட்கணும். I will never forgive you. உன்னை எந்த காலத்திலும் நான் மன்னிக்க மாட்டேன். இந்த ஜென்மம் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டேன். Please forgive me, Ranveer. I beg you, please forgive me. நான் மன்னிப்பு கொடுக்கற அளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நீ பண்ணிருக்க தப்பு இருக்குல்ல ரியா, அத அந்த ஆண்டவன் கூட மன்னிக்கவே மாட்டான். Please don't do this to me. Please don't do this to me. என்ன பாரு ரியா, என் கண்ணை பாரு ரியா. இல்ல என்னால முடியாது. உன் வெறுப்ப நீ ஜஸ்டிஃபை பண்றல, நியாயப்படுத்த பாக்குறல. இப்ப நான் என்னோட வெறுப்ப ஜஸ்டிஃபை பண்றேன். ரியா மெஹரா, இன்னில இருந்து
நமக்குள்ள என்ன உறவு இருந்ததோ எல்லா உறவும் முடிஞ்சு போயிருச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் கூட நான் எந்த உறவும் வச்சுக்க ஆசைப்படவே இல்ல. நமக்குள்ள இருந்த அன்பு நட்பு, நம்ம ஃபேமிலிக்குள்ள இருந்த அன்பு நட்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த காலத்திலயும் உன்னை பார்க்கணும்னு நினைக்கவும் ஆசைப்படவும் மாட்டேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்துடாத பிளீஸ். தயவு செஞ்சு சொல்ற கேட்டுக்கோ. என் வாழ்க்கைய விட்டு போயிடு, போயிடு, தூரமா போயிடு. நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. Everything is finished. Please don't do this, Ranbir. Please, in manager Ranbir, na teri amma panita. Please, in number Ranbir, na un mele apdi kediyadu. Unakku edirana da ipa nadandittirukkiya. Aana idu ellame enakku sadhagama irukku. Unnala inda shock la irundhu velila varave mudiyadu. Eppodhekku unnala பிராச்சி வீட்டுக்கும் போக முடியாது. ஆனா நீ போக நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு பிளான பண்ணி முடிச்சிருவேன்.